நடிகர் சூர்யா இயக்குனர் பாலாவின் வனக்கான் படத்திலிருந்து வெளியேறியது குறித்து அப்படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பேசியுள்ளார். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் சூர்யா, இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே சினிமாவில் உள்ளது. இயக்குனர் பாலா இயக்கத்தில் சூர்யா நடித்த நந்தா படத்திற்கு பிறகுதான் அவருக்கான இடமே தமிழ் சினிமாவில் கிடைத்தது. பின்னர் இந்த கூட்டணியில் வெளிவந்த பிதாமகனும் மெகா ஹிட் அடித்தது. சுமார் 10 ஆண்டுகள் கழித்து பாலா இயக்கத்தில் புதிய படத்தில் நடிகர் சூர்யா நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார். இப்படத்திற்கு வனங்கான் என பெயரிட்டிருந்தார் பாலா. வி ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் ஜி வி பிரகாஷ் இசையமைத்து இருக்கிறார். இப்படத்தின் பாதையில் சூர்யா வெளியேறிவிட்டார். இது இவரின் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருந்தது. படப்பிடிப்பில் பாலா நடிகர் சூர்யாவை அடித்ததாகவும் மேலும் வெறும் கால்களில் ஓட வைத்ததால் சூர்யா விலகியதாக கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, சூர்யாவை பாலா அடிக்கவில்லை, ஆனால் வெறும் காலில் ஓட விட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். இதனால் சூர்யா படத்திலிருந்து விலகி இருக்கலாம் என கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இப்படத்தில் அருண் விஜய் நடித்துள்ளார். அண்மையில் இப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது. டீசரை பார்த்த ரசிகர்கள் சூர்யா நல்ல படத்தை தவறவிட்டிருப்பதாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.